டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 14ஆம் தேதி, 3வது மாதம், 2018ஆம் ஆண்டு, மாசி மாதம், 30ஆம் நாள், புதன்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். தொழில் நிமித்தமாக எடுக்கக்கூடிய விஷயத்தில் தைரியமாக எடுங்கள். சோம்பலால் தேவையில்லாத குழப்பம் ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். நீண்ட குழப்பவாதிகளான நீங்கள் இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்று எல்லா காரியத்திலும் ஜெயமாக செய்யக்கூடிய அளவுக்கு கிரகங்களின் தன்மை, கிரகங்களினுடைய உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய சூழ்நிலையில் தான் கிரகங்கள் காணப்படுகிறது. அரசு துறை சார்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தி தரும். பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். கண்டிப்பாக தந்தையாருடைய தேகாரக்கும் தாயாருடைய தேகாரக்கும் மட்டும் முக்கியத்துவம் கொடுப்பதும், தாய் தந்தையருடைய இரத்த பந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தால் போதும். பூர்வீக சொத்து பிரச்சனையை பிறகு பேர்த்து கொள்வதே உத்தமமான பலனை. அந்த விஷயத்தில் கோபதாபப்பட்டால் நஷ்டம் உங்களுக்கே என்பதை மட்டும் ரிஷப ராசிக்காரர்கள் நினைவில் வைத்துக் கொள்வது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். இன்று முழுவதும் சந்திராஷ்டிரமத்திற்கு உட்பட்டு இருக்கிறீர்கள் என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் போதும். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பில் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் ராகுவின் அமைப்பு வாக்குஸ்தானத்தில் உள்ளதனால் தேன் தடவை வார்த்தை உன்னதமான சூழ்நிலையை ஏற்படுத்தி தரும். குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் கோபதாபம் படுவதோ, உங்கள் கீழ் வேலை செய்பவர்களே தவறான வார்த்தைகளை சொல்லி பேசுவதோ பெரும் சிக்கலை ஏற்படுத்திவிடும். வண்டி வாகனத்தில் செலுத்துகின்ற சமயத்தில் கவனச்சிதறல் இல்லாமல் பார்த்துக்கொள்வது யோகமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். சோம்பல் இல்லாமல் பார்த்து கொண்டாலே கடகத்துக்கு ஏற்றும். சர்பத்தின் பாதிப்பு காணப்படுவதனால் சிவனை மனதார பிரார்த்தித்து அன்றாட பணிகளை ஆரம்பிப்பவர்கள், சிவகாயத்திரியை உச்சாடனை செய்துவிட்டு ஆரம்பிப்பவர்களுக்கு யோக பலங்கள் ஆரம்பிக்கிறது. சூரிய உதயத்துக்கு முன்பாக குளிக்க ஆரம்பித்து விடுங்கள். வருங்கால கட்டத்தில் நன்மையும் அனுகூலத்திற்கும் குறையிருக்காது. தடைகள் நிவர்த்தி ஏற்படும். சுபகாரிய தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படுவதற்கு அபிராமியில் உள்ள 40வது பாடல்களை ஜபம் மாதிரி படித்துக் கொள்ளுங்கள். ஏற்றத்தின் அளவு பன்மடங்கு. வண்டி வாகன மாற்றத்தை எதிர்நோக்குபவர்கள் அனுகூலங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். கண்டிப்பாக எடுத்த காரியம் ஜெயம், அனுகூலங்கள், தைரியம், தன்னம்பிக்கை, தொலைதூர பயணங்கள், உத்தமமான அமைப்பையும் சந்தோஷத்தையும் லாபத்தையும் பெற்றுத்தரும். அசையமசை பொருள் சேர்க்கை, வண்டி வாகன மாற்றங்கள், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆதாயங்கள், ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாம் உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் பெரிய அளவுக்கு சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். தொழில் நிமித்தமான உங்கள் பயணங்கள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். வயிற்றுபத்திரம் உள்ள கன்னியா ராசிக்காரர்கள் மருந்து மாத்திரைகளை நீங்களாக சுயமாக எடுத்துக்கொள்ளாமல் மருத்துவ ஆலோசனையுடன் எடுத்துக்கொள்வதும், கர்ப்பஸ்திரிகள் மிக மிக கவனமாக இருப்பதும், பிள்ளைகள் விஷயத்தில் அரவணைத்துக் கொள்வதும், தாய் தந்தையராக இல்லாமல் நல்ல தோழன் தோழியாக இருப்பது உத்தமமான பலனை தரும். நீண்ட நாட்களாக குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேர்வதற்குண்டான அமைப்புக்கு பெற்றோர், பெரியோர், நல்ல நண்பர்கள் முயற்சிகள் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். குடும்ப தடைகள், சுபகாரிய தடைகள் நிவர்த்தி ஏற்படுவதும், வண்டி வாகனத்தில் மாற்றத்தை எதிர்நோக்கிறது விரைவாக முடிப்பதும் நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். கண்டிப்பாக வெளி உலகம், சந்தோஷம், அனுகூலங்கள், தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயர்வது, உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வது எல்லாம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தொலைதூர செய்திகள், நன்மைகள், அனுகூலங்கள் ஏற்படுவது உங்களுக்கு உங்களை சார்ந்தவர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியும் அனுகூலமும் காணப்படுகிறது. உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் தீரக்கூடிய அமைப்பு. வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். அவசர கதியில் எதுவும் செய்யாமல் இருப்பது ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். இரத்த கொதிப்பு, சர்க்கரை நோயாளிகள் அதிக எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். மிகப்பெரிய ஏற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான நாளை சோம்பலால் தள்ளி கொண்டு போகாமல், மன அழுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் எடுத்த காரியத்தில் உடனடியாக செய்து முடிப்பதில் வெற்றி ஏற்படுத்தி கொள்ளுங்கள். படிப்படியாக நல்ல விஷயங்கள் அனுகூலத்தை பெற்றுத்தரும். தாயார் வழி உறவுகள் மூலியமாக அனுகூலங்கள், தாயார் மூலியமாக ஆதாயங்கள், தாயாருடைய தேகாரக்கத்தில் இந்த மன கஷ்டங்கள் நீங்கி சந்தோஷம், அனுகூலங்கள், விருத்தி ஏற்படக்கூடிய பிராப்தங்கள்,
தொட்டு பெரிய அளவுக்கு யோக பலங்களை மனுகுலத்தை ஒன்று சேரக்கூடிய நல்ல காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். பயணத்தை தள்ளி கொண்டு போகாமல் உடனடியாக செய்து முடிப்பது மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். கண்டிப்பாக காது மூக்கு தொண்டை விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பது இன்றைக்கு நன்மை தரும். வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழிலமைப்பில் மிகப்பெரிய ஏற்றங்கள் அனுகூலங்கள் காணப்படுகிறது. மேலதிகாரால் மிகப்பெரிய ஆதாயங்கள் கிடைப்பது. அரசு துறை அரசியல் துறையில் இருப்பவர்கள் உத்தமமான சூழ்நிலைகளுக்கும் மனதிற்கு பிடித்த இடத்திற்கு சென்றுவிட்டு வரக்கூடிய பிராப்தங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டங்கள் ஆரம்பித்துள்ளது. நீண்ட நாள் பிரச்சனை ஒன்று தீர்வதற்குண்டான பணத்தட்டுப்பாடு தீரக்கூடிய பிராப்தங்கள் கைகூடக்கூடிய காலகட்டம். சுபகாரிய தடைகள் நிவர்த்திகள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டத்திற்கு உடனடியாக முக்கியத்துவம் கொடுப்பது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழிலமைப்பில் இந்த பிரச்சனைகள் நிவர்த்தி காணப்பட்டால் குடும்பத்தில் ஒற்றுமை குறைபாடு காணப்படுகிறது. கணவன் மனைவிக்குள்ளான விஷயத்தில் அந்நியர் தலையோடு உறவினர் தலையோடு நண்பர்கள் தலையோடு கூடவே கூடாது. சோசியல் மீடியாவிலிருந்து சிறிது நகர்ந்து கொள்வது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நன்மை ஏற்படுத்தி தரும். வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். கிரக சஞ்சாரங்கள் சரியில்லை என்பதனால் செவ்வாயின் தாக்கம் கண்டிப்பாக 12 இருப்பதனால் தாய் தந்தருடைய தேக ஆரோக்கியம் அதிக முக்கியத்துவம். குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் சிலரால் ஏற்படுத்தப்படும். எனவே குடும்ப விஷயத்தில் ரகசியங்கள் ரகசியமாக இருப்பது நன்மை. யாரிடத்திலும் ஆதாயம் கேட்காமல் இருப்பது யோக பலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். லாபத்தின் அளவு அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். பயணங்கள் அனுகூலங்கள் உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள் வேற்றுமொழி மனிதர்களால் மிகப்பெரிய ஆதாயங்கள் புதிய தொழில் ஒப்பந்தங்கள் அனுகூலத்தை பெற்றுத்தரும். பூமியால் ஏற்படக்கூடிய அழுகுன்ற பொருள்கள் ஏற்படக்கூடிய நீச்ச தொழிலெல்லாம் வெற்றியும் அனுகூலம். புது ட்ரேடிங் போன்ற விஷயங்கள் லாபத்தையும் சந்தோஷத்தையும் மனம் சந்தோஷத்துடன் இருக்கக்கூடிய அமைப்புகளும் ஒன்றன் பின் ஒன்றாக இழந்த பெருமைகளை ஒன்று பெற்று கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கிரக சூழ்நிலைகள் காணப்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். லாபத்தின் அளவு உன்னதமான சூழ்நிலைகள். நீண்ட நாட்களுக்கு பிறகு மன சந்தோஷங்கள் காணப்படுகிறதுனால் மனதிற்கு பிடித்த குடும்பத்தாருக்கு ஏற்படுத்தக்கூடிய கடன் வாங்கியிருந்தாலும் அவர்களுக்கு மனதிற்கு ஏற்றவாறு செய்வது நன்மை ஏற்படுத்தி தரும். வண்டி வாகனம் நீண்ட நாள் பிரச்சனை வைத்து கொண்டில்லாமல் புது வண்டி வாகனத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது அனுகூலத்தை பெற்றுத்தரும். பயணங்கள் லாபத்தையும் சந்தோஷத்தையும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஆதாயத்திலும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை ஒன்று நிவர்த்தியும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கப்பெறக்கூடிய அற்புதமான நாளை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வது உங்களுக்கு உங்களை சார்ந்தவர்களுக்கு ஏற்றும். சோம்பல் இல்லாத வாழ்க்கை மீனத்திற்கு நன்மை. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம்.